ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். பஸ் ஐடி 4.0 வந்து அப்டேட் ஆகிருக்கு. புது யூசராக இருந்தீங்கன்னா வீடியோ வந்து ஃபுல்லாக வந்து வாட்ச் பண்ணுங்கள். பழைய யூசராக இருந்தீங்கன்னா கேம் ஒர்க் ஆகலை அப்படின்னா அது என்ன சொல்யூஷன் அப்படிங்கிறதே வந்து வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். இப்போ நான் ப்ளே ஸ்டோரில் வந்து போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா 495 எம்பியில் வந்து உங்களுக்கு வந்து காட்டும். ஓகே, ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து இன்ஸ்டால் வந்து பண்ணிக்கிங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா ஒன்றே கேம் ஓப்பன் பண்ணும்போது ஃபஸ்ட்டு இப்படி தான் காட்டும். அளவு கொடுங்க. அளவு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு இப்படி தான் காட்டும். ஓகேங்களா, நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மட்டும்தான் வந்துட்டு ப்ராப்பராக வந்து கேம் வந்து ப்ளே வந்து பண்ண முடியும். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ண உடனே வந்துட்டு ஒரு ஃபோல்டர் வந்து சூஸ் பண்ணுங்கள், அதாவது ஓபிபி சேவ் பண்ணுறதுன்னு கேட்கும். நீங்கள் சூஸ் கொடுத்துட்டு எங்கேயுமே நீங்கள் வந்து இது பண்ணாதீங்க. இப்போ பாருங்கள், ஃபோன் ஸ்டோரேஜில் பஸ் ஐடிங்கிற ஒரு கேப்டல் லெட்டரில் ஒரு ஃபோல்டர் இருக்கும், அந்த ஃபோல்டருக்குள்ளே மட்டும் நீங்கள் வந்து கொடுங்க. ஓகேங்களா, யூஸ் திஸ் ஃபோல்டர்னு இருக்கும், கொடுத்து அளவு மட்டும் கொடுங்க, வேறு எக்ஸ்ட்ரா எதுவுமே பண்ணாதீங்க. கொடுத்தீங்கன்னா சேவ் ஆயிரும். இங்கே பாருங்கள், நம்ம ஜெட் பஸ் இப்போ வேறு லெவலில் கலக்கிட்டு இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா வைங்களா, ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராமு எக்ஸ் மூணுத்தையும் வந்துட்டு மேலே வந்து லிங்க் பண்ணியிருக்காங்க. மோடு, டிரைவரு, ஷாப்பிங்கு, கரேஜ், இது எல்லா டீட்டெயிலும் நம்ம மெது மெதுவாக நம்ம சேனலில் வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகேங்களா, ஸோ நிறையா ஃபியூச்சர்லாம் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்துட்டு மேப்பை வந்து பார்த்துடலாம். மேப்பை பொறுத்தவரைக்கும் மாசம் 4 தீவு கொண்டு வந்திருக்காங்க. பாலித்தீவு, சுமுத்ரா தீவு, காலிமம் தீவு, ஜாவா தீவு, இந்த மாதிரி 4 தீவு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு மேப்பை பார்த்தாலே தெரியும் இந்த ப்ரௌன் கலரில் இருக்கிறது எல்லாமே வந்துட்டு லாக்கில் வந்து இருக்குது. ஓகேங்களா, ஸோ கீழே பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் மேப் இருக்கும், இது வந்து அன்லாக்கில் இருக்குது. க்ரீன் கலரில் இருக்கிறது மட்டும்தான் நம்ம வந்து ப்ளே வந்து பண்ண முடியும், ஏன்னா வந்து அது வந்து அன்லாக்கில் வந்து இருக்குது. இந்த சைடில் ப்ரௌன் கலரெலாம் இருக்குல்ல, இதில் வந்து லாக்கில் வந்து இருக்குது. உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் அந்த டவுன்லோடிங் சிம்பிளோடு இருக்கும். ஓகேங்களா, ஸோ இப்போ வந்து அந்த இதை வந்து டவுன்லோட் பண்ண மட்டும்தான் வந்து நம்ம வந்து ப்ளே பண்ண முடியும். மேலெல்லாம் பாருங்களேன், புது புதுசாக கொடுத்துருக்காங்க. எனக்கு பிடிச்ச ஜாவா தீவு, எனக்கு பிடிச்ச பாலி தீவெல்லாம் வேறு லெவலில் தெரிக்க விட்டுருக்காங்க. ஸோ இனி வந்துட்டு வேறு லெவலில் வந்து மாஸ்க் கட்ட போகிறோம். இதை எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் டீட்டெயிலாக வந்து சொல்லிடுறேன். நீங்கள் எதுவும் கன்ஃபியூஸ் வந்து பண்ணிக்காதீங்க. ஓகேங்களா, ஸோ இப்போ வந்துட்டு நம்ம எனக்கு இந்த தீவு மட்டும் வேணும் அப்படின்னா இதை மட்டும் நான் வந்து அன்லாக் வந்து பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, ஸோ அப்படி இல்லைன்னா மெர்ஜ் மேப் கொடுத்தீங்கன்னா நீங்கள் பாருங்கள் தனித்தனியாக நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, எனக்கு நெட்டு கம்மியாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு உன்னோட தீவு மட்டும் நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். நெட்டு இருந்தனா டவுன்லோட் ஆல் கொடுத்துக்கலாம். இப்போ எனக்கு வந்து கீழே இருக்கிற பாலி தீவு மட்டும்தான் எனக்கு வந்து வேணும். ஓகேங்களா, அப்போ வந்து என்ன பண்ணுறேன்னா அதை கிளிக் பண்ணி அதை மட்டும் நான் வந்து டவுன்லோட் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா, ஸோ வந்து டவுன்லோட் வந்து டக்குன்னு வந்து டவுன்லோட் ஆகிடும். அசெட்டை வந்து சிம்பிளான வந்து அசெட் தான். இது ஒரு ஹிடன் இதுவும் இருக்குது, டீட்டெயிலாக சொல்கிறேன். இப்போ பாருங்கள், இதை பச்சை கலராக மாறிடுச்சு. ஓகேங்களா, இது வந்து அன்லாக் ஆகிடுச்சு. இப்போ வந்து நான் வந்து இதில் வந்து நான் வந்து ப்ளே பண்ணலாம். அதேமாதிரி மேலே பார்த்தீங்கன்னா காளிமன் தீவு, இந்த தீவும் அதே மாதிரி நான் வந்து அன்லாக் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, டவுன்லோட் கொடுத்து நான் அன்லாக் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு நெட்டு இருந்ததுன்னா இன்றைக்கே வந்துட்டு ஃபுல்லாக டவுன்லோட் கொடுத்துருப்பேன். பாருங்கள், பச்சை கலராக மாறிடுச்சு. இப்போ வந்துட்டு அன்லாக் ஆகிடுச்சு. இதில் வந்து நம்ம எந்த நான் வந்து எந்த சிட்டி வேணாலும் நான் வந்து டிரைவ் வந்து பண்ணலாம். சரிங்களா, ஸோ இது வந்து அன்லாக் ஆகிடுச்சு. இப்போ வந்து பச்சை கலராக இருக்கிறது எல்லாமே வந்து அன்லாக் ஆகிடுச்சு. நம்ம எங்கே வேணாலும் போன வரலாம். ப்ரௌன் கலராக இருக்கிறதுல வந்து அன்லாக் ஆகலை. உங்களுக்கு வேணும்னா கிளிக் பண்ணி நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இதுதான் வந்து கான்செப்ட்டு. ஸோ நெட் இருந்துன்னா மொத்தமாகவே டவுன்லோட் ஆள் கொடுத்துருங்க. இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வந்து மற்ற டீட்டெயிலாம் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ஸோ மேலே வந்து பார்த்திங்கன்னா புதுசாக ஒரு ஆப்ஷன் ஆட் பண்ணிட்டுருங்க. ஸ்டீரிங்கில் எதுவும் இல்லை. விஷுவலில் வந்து பார்த்தீங்கன்னா எஃபிஎஸ்னு ஒன்று வந்து கொடுத்துருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து இறங்குறதுல தெரியும். அதாவது ஃபோன் வந்து ரொம்ப ஹீட் ஆகாமல் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு தான் எஃபிஎஸ். அதை பற்றி டீட்டெயிலாக வந்து நான் அடுத்த வீடியோ ஃபுல்லாக வந்து சொல்கிறேன். இப்போ இதுக்கு வந்து ஒரு பெனிஃபிட் தான். அதே மாதிரி ரெயின் மோடு இது எல்லாம் நார்மலாக தான் வந்து கொடுத்துருக்காங்க. டிரான்சிக்ஸ் மோடு, டிராஃபிக் மோடு எல்லாமே வந்து எப்பே மோடு தான் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா மேப், மேப்பில் வந்து எதுவுமே வந்து டெலீட்டே தயவுசெய்து பண்ணாதீங்க. ஓகேங்களா, ஸோ இப்போ வந்துட்டு ஃப்ரீ மோடுக்குள்ளே இருக்கேன். ஒரு சின்னதாக வந்து சாம்பிள் வந்து காட்டலாம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா என்னென்னா பஸ்ஸே இப்படி பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு நினைக்காதீங்க. நைட் ஃபுல்லாக டிரைவ் பண்ணிட்டு இருந்து சேரும் சகதி ஆகிடுச்சு. அது போய் வாட்டர் வாஷ் பண்ணும். வாட்டர் வாஷ் பண்ணிட்டு வந்து உங்களை வந்து மீண்டும் சந்திக்கிறேன்.